என் அன்பின் பிரியமே, சந்தோஷமாக இருந்தாயல்லவா? இன்று காலை முதல் உன் மனதில் ஏதோ ஒரு நிம்மதி ஆட்கொண்டதல்லவா? ஒரு இனம் புரியாத அமைதி உன் மனதில் நின்று நிலைத்ததல்லவா? இந்த நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் எனது இந்த வார்த்தைகளை கேள். நீண்ட நாட்களாக உரிமையாக என்னிடம் நீ வைக்கும் ஒரு கோரிக்கை, நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடம் நிரந்தரமாக வந்து சேரும். இறுதி வரை கேள், இன்பங்கள் உனக்காக காத்திருக்கிறது. இதோ பார், நான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வாழ்விலிருந்து இருளை அகற்ற, உனக்கு புது வாழ்வு அளிக்க நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இப்போது நீ கவலைப்பட வேண்டாம். தாமதமாகிக் கொண்டே போகின்றது என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஆனால் நானோ உன் வாழ்வில் இந்த தாமதங்கள் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் என்று சொல்கிறேன். இப்போதெல்லாம் வெளியில் உன்னை வீரனாக காட்டிக்கொள்கிறாய். நான் எதற்கும் இனி கவலைப்பட போவதில்லை, எதற்கும் வருந்த போவதில்லை, எதையும் யோசிப்பதும் கூட இல்லை. எதையும் என்னால் மாற்ற முடியாது. அதனால் எது நடக்கின்றதோ அது நடக்கட்டும் என்று முடிவிற்கு வந்துவிட்டேன் என்றெல்லாம் வீரமாக பேசிக்கொள்கிறாய். எல்லாவற்றையும் துறந்து விட்டதை போன்று காட்டிக்கொள்கிறாய். ஆனால் உன் மனம் படும் பாட்டை அறிபவன் நான். உன் ஆழ்மனம் அழும் குரலை என் செவிகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாழ்வில் எல்லோருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோர்வுகளும் வரத்தான் செய்யும். சிலவற்றை நீ ஆராய்ந்து அதற்கான காரணங்களை கண்டுபிடித்து நீ சரி செய்து கொள்ளலாம். சிலவற்றை எதிர்த்து நின்று போராடி வெற்றி கொள்ளலாம். ஆனால் சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவதுதான் மேலானது. அதை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது. எதிர்த்து நின்று போராடினால் பிரச்சனைகள் அதிகமாகும். எனவே அந்த பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் புறக்கணித்து விட்டு கடந்து சென்று விட வேண்டும். அதை பற்றி யோசிப்பதை கூட தவிர்த்து விட வேண்டும். ஏனெனில் உன் மனதில் நீ யோசித்து செயல்பட பல காரணங்கள் உண்டு. உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீ யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. இதை விடுத்து உன் பிரச்சனைகளின் பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருந்தால் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். என் சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்த பின்புதான் அடுத்த அடியை நான் எடுத்து வைப்பேன் என்ற முடிவில் நீ இருந்தால் அது ஒருபோதும் தீர்வாகாது. சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கட்டும். மற்றொரு பக்கம் உன் வாழ்க்கைக்கான தேடலை நீ தொடங்கு. முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னால் உணர முடியும். வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வையே தோல்வியுற்றதாக நீயாக முடிவு செய்து விடாதே. ஏனெனில் எதுவும் இங்கு நிரந்தரமில்லையே. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நீ வெற்றி பெறும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என்று தினமும் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேனே. விரக்தியை தூக்கி எறி. நான் எப்பொழுதும் கூறுகிறேன், உனக்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நீ பல முறை பல நாட்களாக பல மாதங்களாக ஏன் பல வருடங்களாக உரிமையாக என்னிடம் ஒன்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே. உனக்கு உரிமையானதை, உன் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள நீ விரும்புவதை என்னிடம் கேட்டுக்கொண்டு நிற்கிறாயே. நீ உரிமை கோரும் அந்த விஷயம் நிச்சயம் உனக்கு நிரந்தரமாக வந்து சேரும். இன்று உனக்கு நான் வாக்களிக்கிறேன். நிச்சயமாக நீ என் ஆசீர்வாதங்களுடன் ஆனந்தமாக வாழப்போகிறாய். என்னை நம்பு, நல்லதே நடக்கும்.